வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஜாம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பெரிய நெல்லிக்காயில் நம்ம ஜாம் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ இந்த நெல்லிக்காய் ஜாம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாம் செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். நாம் வந்து இது பாத்திரத்துலேயும் போட்டு வேக வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஆவிலேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் போதும், இது வெந்து வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் எல்லாமே நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதும் நம்ம வந்து உள்ளே இருக்கிற அந்த விதையை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெல்லிக்காய் எல்லாம் நல்லா ஆறி இருக்கு. உள்ளே இருக்கிற நம்ம இந்த விதையை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபி செய்யலாம். நெல்லிக்காய் ஊறுகாய், தேன் நெல்லின்னு செய்வாங்க. அதுக்கப்புறம் நாம் செய்கிற இந்த ஜாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் குல்கந்து. ஆல்ரெடி நம்ம சேனலில் நெல்லிக்காய் குல்கந்து ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம வந்து விதையை எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு நான் அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் அரை டம்ளர் மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நான் அரை கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்தால் அரை கிலோ வெல்லம் சரியான அளவாக இருக்கும். நீங்கள் வந்து வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட நம்ம சேர்த்துக்கலாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வந்து நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாகுபதம் எதுவும் பார்க்க தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து வடிகட்டியாச்சு. இப்போ அதே பேனில் நான் இந்த வெள்ளத்தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம அரைச்ச இந்த விழுது சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ஜாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக செஞ்சிட்ருக்கோம். இதில் எந்த ஒரு ஃபுட் கலரோ இல்லை வெள்ளச்சக்கரையோ சேர்க்கலை. இது முழுக்க முழுக்க நம்ம வெல்லம் சேர்த்து செஞ்சிட்ருக்கோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இந்த நெல்லிக்காய் விழுது, வெள்ளத்தண்ணி எல்லாமே நமக்கு நல்லா கலந்து வரணும். ஸ்டவ் வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நெல்லிக்காய் நல்லா வெந்து வரும்போது நமக்கு மேலே தெரிக்க சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மூடி எடுத்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நல்லா கலர் சேஞ்சே வந்திருக்கு. இன்னும் தண்ணி வந்து நமக்கு சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு இந்த ஜாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணி நல்லாவே சுண்டி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நெய் கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் நெய் சேர்க்கல, இது அப்படியே சாப்பிட நல்லாயிருக்கும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் இட்லி தோசைக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்குள்ளே வச்சு நம்ம ரோல் பண்ணி கூட கொடுக்கலாம். விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ஜாம் நல்லா சூடு ஆறினதும் நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுருந்து சாப்பிடலாம். இப்போ நாம் இந்த நெல்லிக்காய் ஜாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மறக்காமல் ஒரு தடவை இந்த நெல்லிக்காய் ஜாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தி, உங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.